ஒரு முஹல்லாவிலே யார் இந்த மஸ்ஜிதில இந்த முஹல்லாவிலே வசித்துக் கொண்டு ஐந்து நேர தொழுகை ஆண்கள் பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுக்கு எங்க ஊர் ஜமாத் கபிரிஸ்தான்ல இடம் கிடையாது, அவர்களுக்கு நிக்காக தப்தர் கிடையாது, போடுங்க போடுங்க. இதுதான் சுன்னத் வல் ஜமாத். ஏன் நம்முடைய சங்கைக்குரிய இமாம்கள் இமாம் மாலிக்கா இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், நாலு சங்கைக்குரிய நாலு இமாம்கள், இவர்கள் என்ன சொன்னார்கள்? தொழுகையை விட்டவனை காஃபிர் என்று சொன்னார்கள். இவர்களை குளிப்பாட்ட கூடாது. யார் தொழுகை இல்லாம மூத்தா போறானோ பாலியலானதுக்கு பிறகு, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், மார்க்க சட்டத்தை சொல்ற அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதோ இல்லையோ அல்லாஹ் அறிந்தவர். தொழுகை இல்லாமல் மூத்தா போனவர்களுக்கு குளிப்பாட்ட கூடாது, கஃபன் போடக்கூடாது. பழைய துணியில சுத்தி கொண்டு போய் ஊருக்கு வெளியில குப்பைகள் இருக்குமா இல்லையா, அந்த குப்பைக்குள்ளார குப்பையை தோண்டி போட்டு புதைச்சிட்டு வந்துருக்கிறான். இது சுன்னத் வல் ஜமாத், இது சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. ஆனா இன்னைக்கு எது சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையா போயிருச்சு, எது நேர்வழி பெற்றவர்களின் கொள்கையா போயிருச்சு. இன்னைக்கு போய் முஸ்லிம்களை போய் கெஞ்ச வேண்டியிருக்கு, பள்ளிக்கு வாங்க பள்ளிக்கு வாங்க. ஒரு போர்டு போட்டுருங்க, இந்த மஸ்ஜிதில் இனி தொழுகை இல்லாமல் இறந்து போனவர்களுக்கு ஜனாதா தொழுகை நடத்தப்படாது. ஒரு ஹதீஸ் கொட்டுவாங்க, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு முஸ்லிம் தொழுகை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ரசூலுல்லாஹ் ஜனாதா தொழுகை நடத்தினார்கள். ஒரு முஸ்லிம் தொழுகை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் காட்டுங்க. ஜினா செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், திருடி கைவெட்டப்பட்டவனுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு மஸ்ஜிதில் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே மஸ்ஜிதிலே 10 பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், 20 பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் சகோதரர்களே? ஆனால் அதே நேரத்தில் ஒரு சடங்கை வைத்துக் கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ர் இரவு வருதா இல்லையா, பராத் இரவு கூட்டம் வருதா இல்லையா, மேராஜ் இரவு கூட்டம் வருதா இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த சஹாபி மேராஜ் இரவு கொண்டாடினார்? சஹாபாக்களுக்கு மேராஜ் இரவு எது என்றே தெரியாது. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு சென்றார்கள் என்பதை சஹாபாக்கள் நம்பினார்கள். அது எந்த இரவு என்று சஹாபாக்கள் தேடவில்லை, சஹாபாக்கள் சொல்லவில்லை. சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி போயிருக்கலாங்க, சில சஹாபாக்கள் சொல்றாங்க ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி போயிருக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளிவாசல் என்றால் அடையாளம் என்ன? மேராஜ் இரவு கொண்டாடுறாங்களா, ரபியுல் அவல் மாசத்துல மீலாது கொண்டாடுறாங்களா, மௌலூது ஓதுறாங்களா இல்லையா? ஃபஜ்ர் துலுஹிக்கு ஆளு, மேராஜ் இரவுல கூட்டத்தை பாருங்க. எத்தனை சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருமணம் என்றால் சடங்கு, மையத் என்றால் சடங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜனாஸா தொழ வைத்தார்களா இல்லையா சொல்லுங்க. தொழுக வச்சாங்க, தொழுகையில துஆ கேட்டாங்க, கொண்டு போய் இஸ்திக்ஃபார் ஓதி கொண்டே கொண்டு போய் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் அடக்கம் பண்ணாங்க. மண்ணை மூடியதற்கு பிறகு கொஞ்ச நேரம் நின்று கொண்டு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, தஸ்பீஹ் திக்ர் ஓதுறாங்க. யா அல்லாஹ் அவரை நீ கேள்வி எனக்கு கேட்கும் போது பலப்படுத்து உறுதிப்படுத்து சொல்லி துவா செய்தவர்களாக அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. இதான இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொன்னா, மையத்து ஆனவுடனே ஒரு ஃபாத்திஹா, அதுக்கப்புறமா கழுகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஜனாசாவை வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு, பள்ளிவாசல கொண்டு வந்து வைக்கும் போது ஒண்ணு, அப்புறம் ஜனாசா தொழுக முடிச்சதுக்கு பிறகு ஒண்ணு. ஜனாசா தொழுக சடங்கா சம்பிரதாயமா பட்டுன்னு நடக்கும், அதுக்கப்புறம் துவா ரொம்ப நீளமா நடக்கும், அதுக்கப்புறம் கொண்டு போய் கபிரஸ்தான் கொண்டு போகும் பொழுது வைக்கும் பொழுது, இப்படியாக எத்தனை செயல்களை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தாபியங்களும் இமாம்களும் சங்கைக்குரிய அந்த சான்றோரும் செய்யாததை, நேர்வழி பெற்றவர்களுடைய பாதை, அந்த பாதையிலே செல்லாமல் நீங்க எந்த ஒரு ஜமாத்தா இருந்தாலும் சரிதா, நேர மக்காவுக்குள்ளாரே உட்கார்ந்துட்டாலும் சரிதா, நேர காபத்துல்லாக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு காபத்துல்லா தூணையே கட்டி குடிச்சுட்டாலும் சரிதா, எதுவரை குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் உட்கார்ந்து தூண கட்டி பிடிச்சுக்கிட்டு தலைகீழ இபாதத்து பண்ணாலும் சரி, அல்லாஹ்வுடைய நபியை பின்